ஹே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீக்கர் தான் ரிப்பேர் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா யூபான் கம்பெனியோட ஸ்பீக்கர். இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பின் வந்து உடஞ்சிருச்சுன்றாங்க, அதாவது சார்ஜ் வந்து போட முடியலன்னு சொன்னாங்க. அது நம்ம எப்படி ஈஸியாக ரிப்பேர் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் பின் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஏறுறதில்லை அப்படின்னாங்க. அதுதான் நம்ம ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓப்பன் பண்ணி 4 ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிடுங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. உள்ளே வந்து சிம்பிளாக ஒரு ஸ்பீக்கர், அப்புறம் ஒரு லித்தியம் பேட்டரி, அப்புறம் வந்து பிசிபி போர்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான் உள்ளே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் வந்து 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூவை பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து நம்ம தனியாக எடுத்தோம்னா வந்துடும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எல்லா ஸ்பீக்கருக்கும் நம்ம வந்து சார்ஜ் போட முடியாட்டி நம்ம வந்து சார்ஜ் போடுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பின் பார்த்திங்கன்னா உள்ளே காண்டாக்ட் எதுவுமே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு பின் தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்புறம் அதுக்கு தனியாக பார்த்திங்கன்னா ஒரு TP4056 ஒரு சார்ஜ் மாடியூல் வந்து போடணும். அதனால் அதுவும் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் போடுறதுனால இங்கே சால்டரிங் அயன் வச்சு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோ யூஎஸ்பி பின்னை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறேன். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பீக்கருக்குமே சூட் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போர்டில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ்னு 2 டெர்மினல் இருக்கும். அந்த டெர்மினலில் பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டோட ப்ளஸ் மைனஸ் வந்து சால்டரிங் பண்ணிடுங்க. நான் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸை வந்து ப்ளஸ்லேயும் மைனஸ் வந்து மைனஸ்லேயும் வச்சு சால்டரிங் பண்ணிடுறேன். பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்டில் வந்து பேட்டரியிலேருந்து வர்ற ஒயரை வந்து போர்டில் வந்து சால்டரிங் வச்சுருப்பாங்க, அந்த ஒயரை வந்து சால்டரிங் எடுத்துருங்க, அதாவது டீசால்டரிங் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இந்த ஒயரை வந்து அந்த நம்ம புதுசாக போட்ட போர்டில் வந்து சால்டரிங் வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 2 ஒயருமே டீசால்டரிங் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து B+B- டெர்மினல் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் வந்து கனெக்ட் பண்ணி சால்டரிங் வச்சுருங்க. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பாதி வரைக்கும் முடித்தாச்சு. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா Out+Out- 2 பின் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நான் தனியாக 2 ஒயர் எடுத்து சால்டரிங் வச்சுக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு பேட்டரி சார்ஜ் ஆகி அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த டெர்மினலில் தான் வரும். பார்த்திங்கன்னா இந்த டெர்மினலில் பார்த்திங்கன்னா நான் 2 ஒயர் சால்டரிங் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் 2 டெர்மினல்லையும் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணி நான் சால்டரிங் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா சால்டரிங் வந்து ப்ராப்பராக சால்டரிங் வைக்கணும். பார்த்திங்கன்னா நான் சால்டரிங் வச்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலிருந்து அந்த சால்டரிங் பண்ண 2 ஒயரை பழைய பிசிபியில் ப்ளஸ் மைனஸில் வந்து அந்த ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகி வந்து அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த ஒயரில் தான் வரும். அந்த ஒயரை பார்த்திங்கன்னா நான் பழைய பிசிபியில் ப்ளஸ்ஸில் வந்து ப்ளஸ்ஸையும் மைனஸ் வந்து மைனஸ்லேயும் கனெக்ட் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா இப்போ நான் 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு கனெக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஒரு போர்டை நம்ம புதுசாக இன்சர்ட் பண்ண போர்டை வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி கார்னரில் பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா நீங்களும் கார்னரில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் அதில் காமிக்கும். ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருந்துச்சுன்னா ப்ளூ கலரில் எரியும், சார்ஜ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ரெட் கலரில் எரியும். அந்த மாதிரி உங்களுக்கு லைட் வந்து விசிபிள் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் பார்த்திங்கன்னா க்ளூகன் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூவை எப்பயும் போலவே கழட்டின மாதிரியே மாட்டிடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் ஸ்பீக்கரை நீங்களே வீட்டில் வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம், அதாவது நீங்கள் வீசாமல் நீங்கள் மறுபடியும் இதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கழட்டின மாதிரியே பார்த்திங்கன்னா மறுபடியும் எல்லா பக்கமும் ஸ்க்ரூ போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் சார்ஜ் பின்னை வந்து ஃபிட் பண்ணிடுறேன்.
ஃபிட் பண்ணக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் வந்து லைட் தெரியும். அது பார்த்திங்கன்னா சார்ஜர் ஏறிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணேன்னா நான் எனக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகுது. Life will I music, music will I life. You born, born to be free. The Bluetooth device is ready to pair.